நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்த பூர்வ குடிமக்களை வனத்துறையினர் வலுக்கட்டாயமா வெளியேற்றின காட்சிகள் இணையதளத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம வீடுகள்ல இருந்த பொருட்களை தூக்கி வெளியே வீசியதோட பெண்களையும் வலுக்கட்டாயமா வெளியேற வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தர்மபுரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெண்ணாகரம் மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் கடந்த 2 வருஷமாவே வனப்பகுதியில வசிக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள், கால்நடை வளர்க்கறவங்க எல்லாம் வெளியேறணும் அப்படின்னு வனத்துறை சார்பா அறிவுறுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த மாசம் பெண்ணாகரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமனூர், ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் வனத்துறையினர் வந்து வெளியேற சொன்னதால அந்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒகேனக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய மணல் திட்டு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க. மீனவர்களாகவும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட வேலைகளையும் அந்த பகுதி மக்கள் தங்களை ஈடுபடுத்திட்டு வராங்க. இவங்க தாங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போகணும் அப்படின்னு வனத்துறையினர் வந்து அறிவுறுத்தினதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அந்த பகுதிக்கு போய் வலுக்கட்டாயமா பூர்வ குடி மக்களை வெளியேற்றக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. வீடுகளில் இருந்த பொருட்களை தூக்கி வெளியே வீசியதோட பெண்களையும் வலுக்கட்டாயமா வெளியேற வச்சிருக்காங்க. இதுல சில பெண்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வனத்துறையினர் இப்படி அராஜக போக்கோட வலுக்கட்டாயமா பூர்வ குடி மக்களை வெளியேற்றின காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. வனத்துறையினரோட நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. வனத்துறையில இப்படி மக்களை வலுக்கட்டாயமா வெளியேற்றதால வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மீனவர்கள், கால்நடை வளர்க்கறவங்க, விவசாயிகள் அப்படின்னு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேற மாற்று வழிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அவங்க கோரிக்கை விடுத்த நிலையில இன்னைக்குதான் இப்படி வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டு வர்றது பல சமூக ஆர்வலர்கள் கிட்ட பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.